கொலோசியர் 2, உங்களுக்காகவும் லவோதிக்கியாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்றெல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்கிறேன். சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருகுவீர்களாக. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறதென்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. 2 நாளாகமம் 13, ராஜாவாகிய யரோபெயாமின் 18 வருஷத்தில் அபியா யூதாவின் மேல் ராஜாவாகி 3 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். கிபியா ஊரானாகிய ஊரியலின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பெயர் மிகாயாள். அபியாவுக்கும் யரோபெயாமுக்கும் யுத்தம் நடந்தது. அபியா தெரிந்து கொள்ளப்பட்ட 400,000 பேராகிய பராக்கிரம சேவகரின் இராணுவத்தாரை யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணினான். யரோபெயாம் தெரிந்து கொள்ளப்பட்ட 800,000 பேராகிய பலத்த பராக்கிரமசாலிகளை அவனுக்கு எதிராக யுத்தத்திற்கு நிறுத்தினான். அப்பொழுது அபியா எப்ராயிம் மலை தேசத்திலுள்ள செமராயிம் என்னும் மலையின் மேல் ஏறி நின்று, யரோபெயாமே, எல்லா இஸ்ரவேலரே கேளுங்கள், இஸ்ரவேலை என்றென்றைக்கும் ஆளும் ராஜ்ய பாரத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையாய்
கட்டளையிட்டதை நீங்கள் அறியீர்களா? ஆகிலும் தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் ஊழியக்காரரான யெரொபெயாம் என்னும் நேபாத்தின் குமாரன் எழும்பி தன் எஜமானுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். பேலியாளின் மக்களாகிய வீணர் அவனோடே கூடி சாலமோனின் குமாரனாகிய ரெகோபெயாம் அவர்களை எதிர்க்க கூடாமல் வாள வயதும் திடனற்ற மனதுமாயிருக்கையில் அவனுக்கு விரோதமாய் தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள். இப்போதும் தாவீதுடைய குமாரன் கையில் இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக நீங்கள் பலன் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் ஏராளமான கூட்டம், யெரொபெயாம் உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கின பொன் கன்றுக்குட்டிகளும் உங்களிடத்தில் இருக்கிறதே. நீங்கள் ஆரோனின் குமாரராகிய கர்த்தருடைய ஆசாரியரையும் லேவியரையும் தள்ளிவிட்டு தேசா தேசங்களின் ஜனங்களைப் போல உங்களுக்கு ஆசாரியர்களை உண்டு பண்ணவில்லையோ? இளங்காளையினாலும் ஏழு கடாக்களினாலும் தன்னை பிரதிஷ்டையாக்கும்படி வருகிற எவனும் தெய்வம் அல்லாதவைகளுக்கு ஆசாரியனாகிறானே. எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்கள் லேவியருமாமே. அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனையான தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜையின் மேல் சமூக தப்பங்களை அடுக்கி வைக்கிறதையும் பொன் குத்து விளக்கையும் அதன் விளக்குகளை சாயங்காலம் தோறும் ஏற்றுகிறதையும் விசாரிக்கிறார்கள். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை காக்கிறோம், நீங்களோ அவரை விட்டு விலகினீர்கள். இதோ தேவன் எங்கள் சேனாபதியாய் எங்களோட கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக பூரிகைகளை பெருந்தோணியாய் முழக்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரே, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதேயுங்கள், செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்றான். யெரொபெயாம் அவர்களுக்கு பின்னாக வரத்தக்கதாக ஒரு பதிவிடையை சுற்றி போக பண்ணினான். அப்படியே அவர்கள் யூதாவுக்கு முன் இருந்தார்கள். அந்த பதிவிடை அவர்களுக்கு பின் இருந்தது. யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிகைகளை முழக்கினார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்தார். இஸ்ரவேல் புத்திரர் யூதாவுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தேவன் அவர்களை இவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அபியாவும் அவனுடைய ஜனங்களும் அவர்களில் மகா சங்காரம் பண்ணினார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட 500,000 பேர் இஸ்ரவேலில் வெட்டுண்டு விழுந்தார்கள். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். அபியா யெரொபெயாமை பின்தொடர்ந்து அவனுக்கு உண்டான பட்டணங்களாகிய பெத்தேலையும் அதின் கிராமங்களையும், எஷானாவையும் அதின் கிராமங்களையும், எப்பேரோனையும் அதின் கிராமங்களையும் பிடித்தான். அப்புறம் அபியாவின் நாட்களில் யெரொபெயாம் பலங்கொள்ள மாட்டாதே போய் கர்த்தர் அவனை அடித்ததினால் மரணமடைந்தான். அபியா பலத்து போனான். அவன் 14 ஸ்திரீகளை விவாகம் பண்ணி 22 குமாரரையும் 16 குமாரத்திகளையும் பெற்றான். அபியாவின் மற்ற கிரியைகளும் அவன் நடபடிகளும் அவன் வர்த்தமானங்களும் தீர்க்கதரிசியாகிய இத்தோவின் சரித்திரத்தில் எழுதியிருக்கிறது. 2 நாளாகமம் 14. அபியா தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின் அவனை தாவீதி நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமரிக்கையாயிருந்தது. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலுமிருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாயிருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையாயிருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி
அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்ப்பாள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடினபோது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 300,000 பேரும், பென்யமினிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 280,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 1,000,000 பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடிப்போனார்கள். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலங்கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாக கொள்ளை அடித்து கேராரின் சுற்று பட்டணங்களையெல்லாம் முறிய அடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களையெல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவைகளில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள். சங்கீதம் 6. நெகினோத் என்னும் வாத்தியத்தில் செமினித் என்னும் ராகத்தால் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும் உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதையும் என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும். கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்மாவை விடுவியும், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை இரட்சியும். மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை. பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சினால் இழைத்து போனேன். ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தரின் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள்.